மகாலட்சுமி டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாவே என்னோட ரச்சிதா க்ளோசெட் சேல் வந்து ஆக்டிவ்ல இல்லாம இருந்தது இல்லையா? ஸோ இப்போ அது வந்து ஆக்டிவ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நிறைய காஸ்டியூம்ஸ் அதுல ஆக்சுவலி இருக்கு, நிறைய மெமோரிஸ், என்னோட ஹார்ட்கோர் மெமோரிஸ் அதுல இருக்கு. ஸோ அந்த நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு குட் காஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னோட ஃபேவரட் அவுட்ஃபிட், நான் கஸ்டமைஸ் பண்ண நிறைய அவுட்ஃபிட்ஸ், இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து நீங்க சிலது வந்து ஜென்ட்லி யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சிலது வந்து நீங்க நியூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி ஸோ நிறைய பேருக்கு வந்து நல்லாவே தெரியும் என்னோட காஸ்டியூம் விஷயத்துல நான் எவ்வளோ கான்ஷியஸா இருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ அதனால நான் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து ஜென்ட்லி யூஸ், அதாவது ஒன்ஸ் யூஸ்ட் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸுக்கு வந்து தனி ரேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து ஃப்ரெஷ், அதாவது வாங்கி அதை யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கிற காஸ்டியூம்ஸ், அதாவது வெரி ஃப்ரெஷ், கடையில வாங்கிட்டு பில்லோட அப்படியே இருக்கிற மாதிரி காஸ்டியூம்ஸுமே நிறைய சேல்ஸ்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த காஸ்டியூம்ஸுமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமை, ஞாபகார்த்தமாக இருக்கிற நிறைய காஸ்டியூம்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண மகா சாரீஸ் ஆல்சோ நான் வந்து சேல்ஸுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த சாரீஸ் மெயினாக நான் யாருக்கெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் இந்த டீச்சிங் இதில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அந்த சாரீஸை நீங்கள் பை பண்ணுங்கள். அண்ட் நிறைய ரீசேலர்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த சாரீஸை நீங்கள் வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிக்சர்ஸுக்கு கீழேயுமே வந்து ஜென்ட்லி யூஸ்ட், அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ண சாரீஸுக்கு எல்லாமே ஜென்ட்லி யூஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காஸ்டியூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூ, நாட் யூஸ்ட், ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை நம்பலாம், நம்பி நீங்கள் வந்து இதை ஜென்ட்லி யூஸ்ட் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். குறிப்பாக அவங்க கிட்ட எப்போ உங்களுக்கு இந்த காஸ்டியூம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இனிமே ரச்சிதா க்ளோசெட் சேல் ஆக்டிவ்ல இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம்ஸை வந்து நீங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ சோ மச், தடா.